रबड़। श्रीमते रामानुजाय नमः। அறிவின் வழி செயல்படக்கூடிய மனித இனம் எப்பொழுதும் ஏதேனும் ஒரு செயலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு பலவை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது. பிரயோஜனம் அனுத்திஷ்ய நம் மந்தோபி பிரவர்த்தத்தை என்கிறபடி ஒரு கடையனாயிருப்பினும் ஏதேனும் அவனுடைய அறிவு சார்ந்த அவனுடைய விருப்பத்திற்கு இயந்திருக்கக்கூடிய ஒரு பலனை உத்தேசித்தே ஒவ்வொரு செயலையும் செய்வான். ஆனால் மனித வாழ்வின் உயர்வு ஏற்பட அவன் விரும்பிய பலன்கள் அவன் செய்திருக்கின்ற செயல்கள் முழுமையில்லாதவை. அதைக் காட்டிலும் பெரிய ஒரு பலன் இருக்கிறது, அதைக் காட்டிலும் உயர்ந்த ஒரு பொருள் இருக்கிறது என்பதை தன்னுடைய முதிர்ச்சியினாலே ஒருவன் வளர்ச்சியினாலே எப்படி தன்னுடைய பழைய உடுப்புகள் எல்லாம் தனக்கு பொருந்தாது இருக்கின்றவற்றை கண்டறிகிறானோ அதுபோல ஒருவனுடைய அறிவின் வளர்ச்சியின் அடிப்படையில் தான் முன்பு செய்திருக்கின்ற செயல்கள் எண்ணிய எண்ணம் நன்னி செயல்படுத்தியிருக்கின்ற காரியங்களை எல்லாம் குறைவுபட்டவை குற்றமுற்றவை என்றெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறான். இந்த பயணத்தின் முடிவு என்ன? எந்த ஒரு பலனை அல்லது எந்த ஒரு பொருளை எந்த ஒரு செயலை செய்தவன் முழுமை அடைகிறான்? அவன் மறுபடியும் குற்றங்களினாலேயோ குறைகளினாலேயோ துன்பப்படுத்தப்படுவதில்லை. அந்த நிறைவை கொடுக்கக்கூடிய பொருள் என்பது என்கிற அறிவில் தான் மனித இனமானது வெகுகாலமாக அந்த முயற்சியில் இருக்கிறது. ஆன்றோர்கள் அகத்தை அடக்கியவர்கள், தவத்தை சிறந்தவர்கள், அருளார்ந்த நெறியாளர்கள், மறையினுடைய ஆழ்பொருளை ஆய்ந்து தேர்ந்து ஓர்ந்து அதை மற்றோர்க்கும் நல்கி மாசற்றவராய் திகழ்கின்ற மெய் ஞானியர்கள், வேதத்தினுடைய விழுப்புருளாயிருக்கின்ற பிரம்மவித ஆப்னோ தீபரம் என்கிற தத்துவத்தின்படி அழிவிலையாய் கேடிலையாய் மாசிலையாய் திகழ்கின்ற உலகத்தின் தோற்றம் இயக்கம் மற்றும் ஒடுக்கம் இவற்றுக்கெல்லாம் ஒரே பொருளாய் கருப்பொருளாய் முதற்பொருளாய் திகழ்கின்ற அந்த ஒரு பொருளை உள்ளவாறு அறிந்தவன் ஒருவன்தான் மேலான பலனை அடைகிறான். அதுதான் குற்றமற்றது, அதுதான் முழுமையானது, அதுதான் முழுமையானது என்கின்ற ஒரு முடிவுக்கு அவன் வர இயல்கிறது. அந்த பரம்பொருளை எப்படி அறிய முடியும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அறிவினாலேயோ கண் முதலான குறைவுபட்டிருக்கின்ற புலன்களினாலேயோ கருத்தினாலேயோ ஆய்வினாலேயோ அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் இல்லை. ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்பார்கள். இறைவனை பொறுத்தவரையில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஆராய்ச்சி, ஆராய்ச்சி செய்வதற்குரிய அந்த ஆய்வுத்திறன் நம்மிடம் இருக்கிறதா என்கிற ஆராய்ச்சி தான். எப்படி ஒருவன் கண்களினாலே ஒரு பொருளுடைய ருச்சியை தெரிந்து கொள்ள முடியாதோ, காதுகளினாலே ஒரு பொருளுடைய நறுமணத்தை நுகர முடியாதோ, அதேபோல் புலன் மாறுபாடாய் பரிசுத்தமான அன்பினாலே தெரிந்து கொள்ள வேண்டிய இறைவனுடைய தத்துவங்களை அவனே எமை வேஷ விபுணுத்தே தின லப்யா தசைஷ ஆத்மா விபுணுத்தே தனுஷ்வாம் என்று கணிந்து வந்திருக்கின்ற பேரன்பினாலே எம்பெருமான் தானே எழுவரும் இயல்பினாய் காட்டி அறிவித்தால் ஒழிய தன்னுடைய அறிவினாலே ஆய்ந்து தெளிந்தார் இவரும் இல்லர். இப்படி வேதங்களுடைய தத்துவ முடிவின்படி அந்த பரம்பொருள் எது வேண்டும், அதற்குரிய இலக்கணம் எல்லாவற்றுக்கும் முதலும் முடிவுமாய் இருப்பது, அதை தெரிந்து கொள்வதற்கு வேதம் வழிவகுக்கிறது, அந்த வேதமாகிற பிரமாணமானது அப்பௌருஷயம் என்பார்கள். எவராலும் செய்யப்படாத வேதம் ஒரு வகையான பிரமாணம், அப்பௌருஷயம். எம்பெருமானாலே அருளூட்டப்பட்டு அதனாலே மாசற்றவர்களான மெய்ஞான வேதியர்கள் தவத்திற் சிறந்தோர்கள் காட்டிய சாஸ்திரங்கள் எல்லாம் பௌருஷயம். எம்பெருமானே தானே வந்து இறங்கி தன்னுடைய சோதிவாய் திறந்து அருளி செய்த சாஸ்திரங்கள் பரம பௌருஷயம். இப்படி பரம பௌருஷயமாக இருக்கக்கூடிய பிரமாணம் ஐயம் திரிபு இருள் துயக்கு மயக்கு மறப்பு வஞ்சம் முதலான குற்றங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற பகவத்கீதை. ஆகையினாலே அது எல்லாவற்றை காட்டிலும் வெள்ளிடை மலையென கையடை நெல்லிக்கணி என நமக்கு மிகச்சிறந்த பிரமாணமாய் இருப்பது. இப்பொழுது பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுடைய உயர்வு நிலை என்ன? அவன் உயர்வது எப்பொழுது என்றால் மறுபடியும் பிறவாமையின் பொழுது. அதேபோல் பிறப்பிறப்பை கடந்திருக்கின்ற இறைவன் உறவு பெறுவது எப்படி, சிறப்புறுவது எப்படி என்றால் பிறந்து வரும்பொழுது. சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானக என்று வேதம். பிறப்பு இறப்பையே தனக்கு இயல்பாக கொண்டு சம்சார மண்டலத்தில் தோல்மாறி பிறந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜீவன்களுக்கு உயர்வு பிறவாமை என்பது போல பிறப்பிலையா இருக்கின்ற எம்பெருமானுக்கு உயர்வு ஏற்படுது அவன் இங்கு வந்து பிறப்பதினாலே. யுவா சுவாச பரிவீத ஆகாது சவுஸ்ரேயான் பவதி சாயமான. பிறக்க பிறக்க நாம் செய்வது போலே
அவன் பிறக்க பிறக்க பெருமை உடைகிறான். மணி உராய உராய மென்மேலும் அதனுடைய மெருகு கூடுவது போல எம்பெருமானுடைய பெருமை இன்னும் சீறுபெற்று வீறுபெற்று விளங்கான் இருக்கிறது. அவனுடைய பீடு சிறந்து விளங்குவது அவன் ஒவ்வொரு அவதாரங்களை செய்யும் பொழுதே. எம்பெருமானை பரவாசுதேவனாக தெரிந்து அவனிடத்து அன்பு செலுத்தியவர்களை காட்டிலும் இங்கு நாட்டில் மனுஷர்த்தாய் பிறந்து படாதனப்பட்டு ராமனாய் இருக்கும் போது அவனை அனைவரும் அன்புடன் நாடினார்கள். கண்ணனாய் பிறந்து மண்ணின் பாரதம் நீக்குவதற்கே இங்கு வந்து பிறந்து நம்மோடு கலந்து உயிராக பழகி எல்லாரோடும் சேர்ந்து நம்மோடு இவனும் ஒருவன் என்று எண்ணலாம்படியாக இருந்த கண்ணனாய் வந்தபொழுது இன்னும் அவன் மீது காதல் கூடிற்று. ஆக அவன் இறங்க இறங்க அவனுக்கு பெருமை. அவன் இறங்குவதனுடைய நோக்கம் என்ன? அவதார பிரயோஜனம் என்பார்கள். அந்த அவதார பிரயோஜனம் என்ன என்பதை எம்பெருமான் தானே கீதா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறான். எம்பெருமான் செய்திருக்கின்ற உபகாரங்கள் மூன்று. லூனபக்ஷ இவாண்டஜக என்கிறபடியே நமக்கு இந்த உறுப்புகளை எல்லாம் கொடுத்து, உடலை கொடுத்து, இதில் உயிரையும் பூட்டி, இந்த உலகையும் படைத்து, இதில் நாம் வாழ்வதற்கு தேவையான பொருள்களையும் கூட சமைத்து, நல்ல அறிவையும் கொடுத்து, ஆய்வையும் கொடுத்து, அணுக்கர்களாயிருக்கின்ற நல்ல தொண்டர்களோட இணக்கத்தையும் நமக்கு சேர்ப்பித்து நம்ம எல்லாம் உயர்த்தி இருக்கிறது எம்பெருமான் செய்த சககரணம் என்கிற முதல் வகையான. இரண்டாவது, சாஸ்திரங்களை எல்லாம் படைத்து ஆச்சாரியர்களை எல்லாம் தோற்றுவித்து அவர்களின் மூலமாக நாம் கரைமதம் செல்லாம்படி செய்தது உத்தரணம். பிறகு தானே அடியார்களுடைய விசேஷம், அதாவது பிரிவு தாங்க ஒண்ணாதவனாய் அவர்களுக்காக இறங்கி வருகின்ற நிலை அவதரணம் என்கிற மூணாவது நிலை. ஆக எம்பெருமான் அறிவிலே முதிர்ந்தவர்களை மேலே வா என்று ஏணியை வைத்து அழைக்கிறான். அன்பினாலே கணிந்தவர்களை இரு நானே இறங்கி வருகிறேன் என்று சொல்லி அதே ஏணியில் தான் கீழே இறங்கி வருகிறான். அதுவே அவதாரம் என்று ஆண்டோர் பகிர்ந்தார். அவதாராக் யசங்கேயாக ஹரேர் சத்வநிதேர் ஜிஜாக யதா விதாசின குல்யா சரசஷ்டியூ சகஸ்ரசாக. இந்த அவதாரங்கள் எண்ணில் அடங்காதவை, ஏட்டிலே வந்தவை சில, இன்னும் எண்ண முடியாத அவதாரங்கள் எத்தனையோ உண்டு. அவற்றை பற்றி பிரிவுபாடு. எம்பெருமானுடைய அவதார பிரயோஜனத்தை ஒரு ஸ்லோகம் அனைவருக்கும் தெரிந்ததே. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி இயேயுகே. ஆனால் இதனுடைய உட்பொருளை தஸ்யேதே அகச்சிதாக்கியத்தாக பிரகாசந்தே மகாத்மனக என்று வேதம் சொன்னபடி, எவன் வேதம் வல்லவனாய் இருக்கின்றவன், வேதத்தின் விழுப்புருளாய் மறையாய நால்வேதத்தூர் விளங்கான் என்ற மலர்ச்சுடரான எம்பெருமானுடைய திருவடிகளில் மேலான அன்பு கொண்டு அவனை தனக்கு காட்டுவித்த ஆசானிடத்திலையும் அதே அளவு கௌரவத்தோடு எவனையா இருக்கிறானோ அவனுக்கே வேதத்தினுடைய ஆழ்ந்த பொருள் புலப்படும். புறப்பொருள், அகப்பொருள், ஆழ்பொருள் என்பது போல ஆழ்ந்த பொருள் ஆச்சாரியானுகிரகத்தினாலேயும் எம்பெருமானுடைய நோக்கற்ற அளவிடற்கரிய பெருங்கருணையினாலே மட்டும் காண ஒன்றா இருப்பது. அது மொழி அறிவினாலேயோ, கலை அறிவினாலேயோ, புத்தகத்தினுடைய அறிவுகளினாலேயோ, தன் முயற்சியினாலேயோ தேடி அடையத்தகுந்த ஒரு பொருள் இல்லை. அந்த ஒரு அறிவின் வயப்பட்டு எம்பெருமானாலே மயர்வரம் அதிலெல்லாம் மருளப் பெற்றிருக்கின்ற ஆழ்வார்களுடைய வழியில் வந்ததினாலே மாறன் அடி பணிந்து உயிந்தவன் என்று சொன்னால் அந்த ஆழ்வார்களுடைய சம்பந்தம் இல்லை என்றால் அந்த உயிர் எம்பெருமானாருக்கு இருந்திருக்காது என்று எம்பெருமானுடைய உஜ்ஜீவன கேத்துவாக அந்த ஆழ்வார்களுடைய சம்பந்தத்தை எம்பெருமானாருக்கு திருவரங்கத்தமுதான் அழுது செய்தார். ஏனென்றால் தசேஷானு விபுருத்தே தனு சுவாமி என்று சொன்னோமே வேதத்தில், இமைவேஷ விபுருத்தே தேனலபிய என்று, பரமாத்மாவினாலே நீ என்னை பார்ப்பாயாக, திவ்யம் தே திதாமி சக்குகு என்பது போல எம்பெருமான் தானே காட்டி கொடுத்ததினாலே கண்ட ஆழ்வார்களுடைய அந்த கருத்து அடிச்சுவட்டை அடியொற்றி எம்பெருமானார் அழுது செய்த ஒரு பொருளாகினாலே அதில் நுண்மை இருக்கும், உண்மை இருக்கும், ஆழ்ந்த திண்மையும் இருக்கும். புண்டரீகம் என்று வேதத்தில் எம்பெருமானுடைய திருக்கண்களை சொல்வார்கள். தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷிணி. ஆனால் புண்டரீகம் என்கிற சொல்லிற்கு வெண்டாமரைதான் பொருள். படி அதற்கு பொருள் வெண்டாமரை. ஆனால் ஆழ்வார்கள் யாரும் அவனை வெண்டாமரை கண்ணன் என்று சொல்வதில்லை, செந்தாமரை கண்ணன் என்று அருள் செய்தார்கள். வேதம் வெறும் உணர்ச்சியற்ற ஒளியின் திரளாகினாலே அது கண்களை மாத்தம் பார்த்தது. ஆனால் ஆழ்வார்கள் கடிந்த அன்புடையவராகினாலே அந்த கண்களில் ஓடி இருக்கின்ற உணர்வுகளையும் சேர செந்தாமரை என்றார்கள். அது என்ன உணர்வு என்று கேட்டால், எப்போது ஒரு கண்கள் சிவக்கும், துன்பத்திலே சிவக்கும், பேர் இன்பத்திலே சிவக்கும். தன்னை அணுகி அன்புடன் இருக்கின்ற ஆர்வர்களை கண்டு எம்பெருமான் இன்பத்தினாலே பொங்கியும், தன்னை அடையாதவர்களை பார்த்து துன்பத்தினாலே வருந்து சுவண்டும் சிவந்திருக்கின்ற கண்கள் என்று எம்பெருமானுடைய கண்களுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த கிழக்கையை வெளிப்படுத்திய தன்மை ஆழ்வார்களுக்கு ஏற்பட்டது. அது பகவத் கட்டாட்சம். அதனாலேதான் அவர்களை பகவத் பிரசாத ஞானலப்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள், எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கினாலே ஏற்பட்டிருக்கின்ற நுண்மான் நுழைவுடத்தையுடைய அறிவாளர்கள் என்று ஆண்டோர் பகர்வது. அந்த அடிப்படையிலே எம்பெருமானார் வந்திருப்பதனாலே அதற்கு பொருள் உரைக்கிறார். பாருங்கள், சாதுக்கள் என்றால் மூன்று வகையான சாதுக்கள் உண்டு. நல்லவர்கள், அவர் பாவம் சாது என்று சொன்னால் அப்பாவி ஒன்றும் தெரியாதவர் என்று உலக வழக்கு.
அந்த அப்பாவிகளாய் ஒன்றும் தெரியாதவர்களாய் யதார்த்த குணமுடையவர்களுக்காக எம்பெருமான் அவதரிக்கிறாரா? இரண்டாவது சாதுக்கள் தவம் வல்லவர்கள், வேதம் பயின்றவர்கள், நல்ல அறிஞர்கள், இந்த அறிஞர்களாக இருக்கின்ற உபாசகர்களுக்காக பிறக்கிறாரா என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இந்த மூன்றாவது வகையான சாதுக்களை பற்றித்தான் எம்பெருமானுக்கு நோக்கு என்கிறார். சாதவா உத்தலட்சண தர்மசீராக வைஷ்ணவ அக்ரேசராக. சாதுக்களுடைய இலக்கணத்தை எந்த சாதுக்களை எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி இங்கு உரைக்கிறார் என்பதை சொல்கிறார். உக்த லட்சண தர்மசீலாக வைஷ்ணவ அக்ரேசராக, எம்பெருமானுடைய பக்தியிலே தலை சிறந்து நிற்பவர்கள். மத் சமாஷயனே பிரவிற்த்தாக, எப்பொழுதும் என்னோடு கூடி இருக்கின்றதை எப்பொழுதுமே விரும்பி அதற்காக அந்த முனைப்பிலே இருக்கக்கூடியவர்கள். அதே போல மன் நாம கர்ம சொரூப, என்னுடைய பெயர், என்னுடைய வடிவம், என்னுடைய செயல்கள், இதெல்லாம் எப்படி என்றால் அவாங் மனசா கோச்சரத்தையா, இதெல்லாம் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாது இருப்பதனாலே, எப்படி உயர்ந்த மலைகளிலே செல்பவன் பிராணவாயுவின் குறைவினாலே மூச்சு திணறுவது போல, கண்ணுக்கு புலப்படாது கருத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த எம்பெருமானோடு வெறும் ஆர்வம் மற்றும் ஆவலினாலே முனையும் பொழுது ஒருவன் சிக்கி தவிப்பதுண்டு. அவனை காணவும் முடியவில்லை, அவனை காணாமல் இருக்கவும் இந்த மனம் ஒப்புவதில்லை. சத்தகுணத்துடைய முதிர்ச்சியினால் எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற ஒரு பேரவா உண்டாகிறது. அதே போல் தன்னுடைய புலன்களின் குறைவுபாட்டினாலே அறிய முடியவில்லை, அவனை அனுபவிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு வேட்கை உடையவர்கள். அவாங் மனசா கோச்சரத்தையா, இப்படி நான் புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பதனாலே அவர்கள் என்னை அடைய முடியாமல் இருப்பார்கள், துன்புறுவார்கள். அப்படி எனக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஒரு தன்மையினாலே துன்பப்படுத்தக்கூடிய அவர்களுக்கு அவர்களை காக்கும் பொருட்டு, அவர்களுக்கு என்னுடைய வடிவத்தையும் காட்டி அவர்களோடு சிநேகமாக பழகி, அதாவது உருவத்தின் இனிமையையும் பழகுதலின் எளிமையும் காட்டி அவர்களை காக்கும் பொருட்டு என்கிறார். மத் ஸ்வரூப முதலிலே சம்ஸ்லேஷம் சேர்கை, அவலோகனம் என்றால் பார்க்கை, ஆலாபனம் என்றால் கலந்து பரிமாறுகை. இப்படி அவலோகன ஆலாபனாதி தானேன தேஷாம் பரித்ராணாய, அவர்களுக்கு கண்களுக்கு என்ன இலக்காக்கி கொடுத்து அவர்களோடு ஒக்க சேர்ந்தவனாய் ஸ்ரீகிருத யாதவ குல அவர்களோடு இறங்கி பழமையார் பரிமாற வேண்டும், பழக வேண்டும் என்பதற்காகவே இஷ்வாகு வம்ச கௌரவத்தினால் இவர்களும் பழக முடியாத ராமன் இன்னும் கீழே இறங்கி வந்து தாழ்ந்துதான இந்த கோப வேஷத்தை பூண்டு தானே விரும்பி ஏற்றான் ஸ்ரீகிருத யாதவ குல என்கிறார் தியாகராஜர். அதுபோல் அவலோகன ஆலாபாதி தானேன தேஷாம் பரித்ராணாய. பரித்ராணம் என்றால் என்ன, திராணம் என்றால் என்ன? தேசிகன் சுவாமி தேசிகன் அங்கு உரையிடுகிறார். அனிஷ்ட நிவர்த்தன பூர்வக இஷ்ட பிராபணம் என்கிறார். ஒருவரை திராணம் காப்பாற்று என்றால் அவருக்கு தேவையற்றவற்றை தவிர்த்து தேவையானவதை நல்குவை, அதைத்தான் திராணம் என்பார்கள். இப்ப சொல்லப்பட்டுள்ள சாதுக்கள் யார் என்று கேட்டால் நல்ல பண்பாளர்கள் மாத்திரமில்லை, அவர்களுக்காக எம்பெருமான் இறங்கி வருவதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய நற்பண்புகளை அந்தரியாமியாய் அவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற எம்பெருமானே அவர்களை இருந்து காக்க முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு எம்பெருமானை காண வேண்டும் என்ற விடா இல்லையே. அவர்களுக்கு எம்பெருமானை என்றால் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சத்தே, தான் யாரை காப்பாற்ற முற்படுகிறானோ எம்பெருமான் அவர்களிடத்தில் இருக்கின்ற அபேட்சை விருப்பத்தை எம்பெருமான் ஒரு முதற் பொருளாய் ஒரு மூலதனமாக கொள்கிறான். சம்சார தந்திரவாகித்வார், உலகத்தினுடைய நிலை நிகழ்விற்காக என்று ஆண்டோர் பகர்வார்கள். அதுபோல முதல் வகையான சாதுக்களாக நல்லோர்களுக்கு எம்பெருமானை காண வேண்டும் துடிப்பும் விடாயும் இல்லை. இரண்டாவதாக இருக்கின்ற பிற தெய்வங்களை வழிபடுபவர்களும் வேதம் வேள்வி முதலானவற்றில் ஈடுபட்டுபவர்களுக்கும் எம்பெருமான் நேரடியாக வந்து இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் தேசிகன் சொல்கிறார். தத்த தேவதா கஞ்சிவித வேஷேனைவ தது அபேட்சித சகல பிரதான உபபத்தேகே என்கிறார். இப்படி பிற தெய்வங்களையும் வேதம் வேள்வி முதலான பிற சாதனங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களை அந்தந்த வேஷத்திலேயே எம்பெருமான் அவர்களுக்கு விரும்பிய பலன்களை கொடுக்க முடியும், ஆகையினாலே அவர்களுக்காக இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. யார் எம்பெருமானை எப்படி எப்படி பிரிந்திருப்பது, க்ஷணமாத்திர காலம் அப்படி கல்பசகஸ்திரம் மன்யமானாக, எம்பெருமானை பிரிந்திருக்கின்ற ஒரு க்ஷணத்தை கூட கல்பக்கோடி காலமாக எண்ணுவார்களோ, பிரசித்தில தாத்ரா பவே யுருதி, கொஞ்சம் எம்பெருமான் வந்து காப்பாற்றாவிட்டால் உடனே உடைந்து சுக்குநூறாக அவர்களுடைய உடல் வெடித்துவிடும்படியான ஒரு தாபத்தையும் வேட்டையும் உடையவர்கள் யாரோ அர்ஜுனா, அவர்களின் பொறுத்து நான் பிறக்கிறேன் என்கிறார். எம்பெருமான் உலக தர்மங்களை காப்பதற்காக நல்ல அதிகாரிகளையும் நல்ல அரசர்களையும் நல்ல நெறியாளர்களையும் பிறப்பிக்கிறார்.
வேறு தெய்வங்களை வேதம் வேண்டி முதலான சாதனங்களை வழிபடுபவர்கள் அவற்றின் வழியிலே செல்பவர்களுக்கு அவ்வற்றுக்கு உட்பொருளாயிருந்து அனுகிரகிக்கிறார். ஆனால் இவனையே காண வேண்டும், இவனை பெற வேண்டும் என்று இவனை பிராணனாக கருதி இவனை இல்லாவிட்டால் நான் தரியேன் என்றிருக்கின்ற ஒரு நிலை இருப்பவர்களுக்காக இறங்கி வருகிறார் என்பது அங்குள்ள சாது பரித்ரான சப்தத்தினுடைய பொருள். வினாசாயச்ச துஷ்கிருதாம் என்கிற இடத்துல எம்பெருமானுக்கு விநாசமே தெரியாது. எப்படி மனிதர்கள் ஆக்குகிறேன் என்று எதை தொடங்கினாலும் அழிவில் முடியுமோ அதுபோல் எம்பெருமான் அழிக்கிறேன் எதை செய்தாலும் அது ஆக்கமாகவே முடியும் என்பது பெரிய ஒரு தெரியும். அத்த நான் அத்தியந்த விநாசகா என்று சுவாமி தேசிகனுடைய தாத்பரிய சந்திரிகை. இங்கு அழிப்பது என்பது ஒரேடியாக தொலைத்து கட்டுவதில்லை. எதை அழிக்கிறார் என்று கேட்டால் வைபரீத்திய ஹேத்து பூத அசுர பிரபிருத்தி சரீர கிரந்தியாதி வினிவர்த்தனம் என்கிறார். அவர் அழிப்பது என்றால் அந்த ஆத்மாவை ஒரேடியாக அழித்து விடுவது என்பதில்லை. தன்னை அறிவதற்கும் அடைவதற்கும் தடையாயிருக்கின்ற வினைகளை அழித்து அவற்றை களை முடியாமல் போனால் அந்த வினைகளுக்கெல்லாம் கொள்கலமாயிருக்கின்ற அந்த அசுர உடல் முதலான உடலை அழித்து மறுபடியும் அவர்களுக்கு நற்புறவையை கொடுத்து தார்மீக சம்ஸ்தாபனமே அதிலும் பண்ணுகிறார். ஆகையினால் எம்பெருமான் ஒருவரை காப்பதில் எத்தனை கருணை இருக்கிறதோ அவ்வளவு கருணை அழிப்பதில் இருக்கிறது. எம்பெருமானுக்கு ஒரே வகையான கருணை தான். எப்படி ஒரே விளக்கானது ஒளியை தருவதாகவும் விட்டில் பூச்சியை முடிப்பதாகவும் இருக்கிறதோ அதுபோல எம்பெருமானுடைய தர்மஸ்வரூபம் பெரும் கருணையானது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வார்த்தையில் சொல்லலாம், எம்பெருமான் கருணையே வடிவானவன். எப்படி நாம் குழந்தையை தட்டுவது போல ஒரு எறும்பை தட்டினால் அது சிற்றூர் ஆகினாலே மடிந்து போகும், அதுபோல் எம்பெருமானுடைய அரவணைப்பை தாங்க முடியாமல் காரணத்தினால் தான் புல்லறிவாளர்கள் அழிந்து போகிறார்கள், நல்ல அறிவாளர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். ஆயினும் எம்பெருமான் அழிவிலையும் சரி அவன் கருணையே வடிவானவன் என்பது பெரியோர்களே தாத்பரியம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மம் என்றால் உறவு என்று ஒரு பொருள். எனக்கு ஏற்கனவே இந்த ஜீவர்களோடு அனாதியா இருக்கக்கூடிய உறவை சம்ஸ்தாபனாய சம்யக் ஸ்தாபனாய, ஒருவனுக்கு ஒரு பொருள் இருக்கிறது என்றால் உடைமை பொருள் இருக்கிறது என்றால் அதை விட்டுவிட்டு எங்கேனும் இருந்தால் அதை பிறர் ஆக்கிரமிக்க வாய்ப்புண்டு. ஆகையினால் தன்னிடத்தில் வர வேண்டிய ஜீவர்கள் இப்படி மயக்கப்பட்டவர்களாக இருள் தருமாஞானத்தை மறுபடியும் பிறந்து பிறந்து உழல்கின்ற இந்த நெறி கண்டு மிகவும் வருந்தியவனாய் தனக்கு அவர்களோடு இருக்கின்ற அனாதியான ஒழிக்கவியலாத அந்த உறவை மறுபடியும் நன்றாக நிலைநாட்டிக் கொள்ளும் பொருட்டு சம்பவாமி சம்யக் பவாமி, எனக்கு ஏற்றவாறு அவர்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணாது அவர்களுக்கு ஏற்றவாறு நான் இருக்கிறேன். யானை தன்னை கட்ட தானே சங்கிலியை எடுத்துக் கொடுப்பது போலே, தானே குனிந்து இருந்து தன் மீது அமர விரும்புவர்கள் ஏற்றிக்கொள்வது போலே, நான் என்னை வசப்படுத்தும் மார்க்கங்களை சொல்லி அவர்களுக்கு ஏற்றவாறு என்னுடைய உயர்வை அமர்த்திக் கொண்டு அவர்கள் என் மீது ஏறி கரமரம் சேரலாம்படி அவர்களுக்கு இயந்தவராறு அவர்களுக்காகவே பிறக்கிறேன். யுகே யுகே என்பார்கள். இந்த யுகே யுகே என்கிற விஷயத்துல ஒரு பெரிய தாத்பரியம் உண்டு. யுகே யுகே என்றார் அதாவது சங்கர ராமானுஜ வாக்கியங்களிலே ஒரு சுவாரஸ்யம் உண்டு. ஏ பஜந்தி பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் என்று இங்கு அன்வயம். யார் என்னை அன்புடன் பஜிக்கிறார்களோ அவர்களுக்கு என் சம்பந்தமான நல்லறிவை நல்குகிறேன் என்று பொருள். சங்கரர் இங்கு பிரீத்தி பூர்வகம் அன்புடன் என்கின்ற பதத்தை பஜந்தி என்பதோடு கூட்டி யார் என்னை அன்புடன் பஜிக்கிறார்களோ அவர்களுக்கு என் சம்பந்தப்பட்டுள்ள அறிவை வழங்குகிறேன் என்று பொருள் கொண்டார் எம்பெருமானார். அது பிரீத்தி பூர்வகம் ஜீவர்களுக்கு பொருந்தாது. ஆகையினால ஏ பஜந்தி தேஷாம் பிரீத்தி பூர்வகம் புத்தியோகம் துதாமி, என்னை யார் பஜிக்கிறார்களோ அவர்களுக்கு அன்புடன் கூடியவனாய் என்பட்ட அறிவை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்ப ஜீவர்களுக்கு அறிவு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த அன்பு இல்லையா என்று சொன்னால் இருக்கிறது. ஆனால் அளவிடக்கரிய எம்பெருமானுடைய அன்பு முன்னே மலை முன் மடு போலே இந்த ஜீவருடைய அன்பு இல்லாத உருளாகவே இருக்கிறதாகினாலே பிரீத்தி பூர்வகம் என்கிற சப்தமானது ஜீவனுக்கு சொல்லக்கூடிய பஜந்தி என்கிற சொல்லை காட்டிலும் ததாமி என்று தான் வழங்குகின்ற அந்த அன்பின் முன்னால் சேர்த்து பொருள் கொள்வதுதான் சிறந்தது என்று எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அடியொற்றி எம்பெருமானார் திருவுள்ளம் பற்றினார். அதுபோல யுகே யுகே என்று சொன்னால் ஒவ்வொரு யுகத்திலும் பிறக்கிறேன் என்று பொருள் இல்லை. என்னை யார் ஒருவர் பிரிந்திருப்பதை ஒவ்வொரு கணத்தையும் வினாடி பொழுதையும் கூட கல்பசகஸ்ரமாக எண்ணுகிறார்களோ என்று எம்பெருமான் சொன்னார் இல்லையா. க்ஷணமபி கல்பசகஸ்ரம் மன்யமானாக என்று சொன்னார். இப்படி அவர்களே அப்படி நினைத்தால் அவர்களை பிரிந்திருக்கின்ற எம்பெருமான் எப்படி நிற்பான்? அவன் சொன்ன யுகமானது யுகம் இல்லை, க்ஷணம். ஏன் இந்த க்ஷணத்தை அவன் யுகம் என்று சொல்ல வேண்டும்? அந்த அடியார்களை பிரிந்திருக்கின்ற அந்த ஒரு க்ஷணத்தை எம்பெருமான் யுகயுகமாக திருவுள்ளம் பற்றியதாலே க்ஷணே க்ஷணே என்று சொல்லுவதையே திருவுள்ளம் பற்றி எம்பெருமான் யுகே யுகே என்று தன்னுடைய பாவத்தினாலே சொன்னார். அதனால் சம்பவாமி க்ஷணே க்ஷணே, ஒவ்வொரு க்ஷணத்திலும் பிறக்கிறேன் என்பதுதான் அதுக்கு தாத்பரியம். இந்த க்ஷணம் க்ஷணே ஒங்கே ஒவ்வொரு க்ஷணத்திலும் எம்பெருமான் பிறப்பதை நாம் காணவில்லை என்று கேட்டால் இதற்கு ஒரு ரகசிய தாத்பரியம் உண்டு. பகவானுடைய அவதாரங்கள் மூன்று வகைப்படும். பிரசித்த அவதாரங்கள் என்று உண்டு, பிராத்யேகிக அவதாரங்கள் என்று உண்டு, ஐகாந்திக அவதாரங்கள் என்று உண்டு. பிரசித்த அவதாரம் என்றால் எம்பெருமானுடைய அவதாரங்கள் வெகுகாலம் நிலைத்திருந்து
கவிகள் காவியங்களாலேயும் நாடகங்களாலேயும் ரிஷிகள் பலவிதமான சாஸ்திரங்களினாலேயும் நாடகங்கள் சங்கீர்த்தனங்கள் முதலான பலவற்றினாலே பாடப்பட்டு மிகவும் பிரபலமாய் எல்லோருக்கும் தெரிந்தவாறு வருவது பிரசித்தாவதாரம். எம்பெருமான் யாருக்காக வேணும் இறங்கி வந்து அவனுக்கும் இவனுக்கும் தவிர எவருக்கும் தெரியாத அவதாரம் பிராத்யகிக அவதாரம். எம்பெருமான் இறங்கி வந்து அருள் புரிந்து அவனே கூட அறியாத வண்ணம் இவனுடைய திருவுள்ளம் மாத்திரமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு அவதாரம் ஏகாந்திக அவதாரம் என்று பெயர். அதனால எம்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவை, இவனுக்கும் அவனுக்கும் தெரிந்தவை, அவனுக்கே தெரிந்தவை என்கின்றபடியில் எம்பெருமான் எப்பொழுதும் பிறந்தும் வாழ்ந்தும் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறான் என்பது சத்தியம். ஜென்ம கர்ம சமய திவ்யம் என்கின்ற ஒரு வார்த்தை போடுகிறார் அர்ஜுனா. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ மானுஷ சரீரத்திலே இருப்பவன், என்னுடைய அவதாரங்களோ எல்லாம் திவ்யமானவை. எப்படி ஒரு நுண்ணுயிரியை நுண்ணுயிர் நோக்கி கொண்டே பார்க்க வேண்டுமோ, தொலைப்பொருளை தொலைநோக்கி கொண்டே பார்க்க வேண்டுமோ, அதுபோல் என்னுடைய பிறப்பும் செயல்களும் எல்லாம் திவ்யமாயிருப்பதனாலே வேற மாம்ச சம்மிலிதமாயிருக்கின்ற உன்னுடைய குலன்களினாலே இவற்றை தெரிந்து கொள்ள முடியாது. அதற்கு திவ்யமான ஒரு உபகரணத்தை என்னுடைய அளவிடற்கரிய பெருந்திறனை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவதாரங்களை பற்றி ஐந்து மதங்கள் உண்டு. முதல் மதம், கடவுளே இல்லை, பிறகு அவருடைய அவதாரம் எப்படி உண்மையா இருக்க முடியும், ஆகையினாலே அவதாரம் இல்லை என்கின்ற கருத்து ஒன்று. இரண்டாவது, கடவுள் இருக்கிறார், ஆனால் பிறப்பு என்பது ஜீவர்களுக்கே உரியது. சைவ மதத்திலேயும் பிறவாயாக்கை பெரியவன் என்று சிவனுடைய கௌரவமாக வைத்து திருமால் பிறந்ததினாலே கர்ம வசப்பட்டவர் என்று சிவஞான சித்தியாருடைய நூலில் காண்பதுண்டு. இறைவன் இருக்கிறான், ஆனால் இறங்கி வந்து பிறத்தல் என்பது கர்ம வசப்பட்டவர்களுக்கே பொருந்தும் ஆகியனாலே, ஜீவர்களுக்கே உரிய குணம் ஆகியனாலே, அனைத்தையும் ஆளுகின்ற தலைவனுக்கு அது பொருந்தாது என்கின்ற இரண்டாவது மதம். மூன்றாவது, இவையெல்லாம் நடக்கவில்லை, ஆனால் நாம் திருந்தி நன்றாக வாழ வேண்டுவதற்காக பெரியோர்கள் இதை கதை ரூபமாக புனைந்திருக்கிறார்கள் என்பது மூன்றாவதான மதம். நான்காவதான கருத்து என்னவென்றால், இந்த விஷயங்கள் எல்லாம் தாத்பரியங்களை உடையவை, அலிகோரிக்கல் அப்ரோச். சீதை என்று சொன்னால் அது ஒரு தத்துவம், ராவணன் என்று சொன்னால் அது ஒரு அகங்கார தத்துவம், ராமன் என்று சொன்னால் அது ஒரு சத்தியத்தின் வடிவம். இது போல ஒவ்வொரு தன்மைகளையும் தான் இந்த பாத்திரங்களாக பர்சனிபிகேஷன் பார்களே, அதுபோல ஒவ்வொரு பாத்திரங்களாக இந்த தன்மைகளை உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இவற்றிலே தாத்பரியங்கள் தான் நிஜமே தவிர அந்த செயல்கள் நடந்தவை அல்ல என்பதை வேதாந்த ரீதியிலே சில சொல்லுவது உண்டு. நான்காவதான கருத்து, அத்வைத மதத்திலே கூட வேத்தி தத்துவதக என்கிற இடத்துல தத்து நா சத்தியம் என்று அங்கு டீக்கை. எம்பெருமானுடைய அவதாரங்களை இது உண்மை இல்லை, இது வியாபாரிகத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு வேஷம் என்று யார் இது பொய் என்று தெரிந்து கொள்கிறார்களோ என்று அத்வைதத்தினுடைய கொள்கை. ஐந்தாவதானது, எம்பெருமான் நிஜமாகவே இருக்கிறான், அவன் ஒரு உண்மை புரிந்து அவனுடைய ஐந்து நிலைகளிலே எழிவரும் இயல்பினனாய் இங்கு வந்து பிறந்திருக்கின்ற நிலை மிகவும் சிறந்தது. அது அவனுடைய உயர்வை காட்டுவது. ஒருவன் நமக்காக இறங்கி வந்து இத்தனையும் பாடுபட்டு இவ்வளவு நமக்காக இறங்கி வந்து செய்தவனை இனி ஒன்றும் செய்யவில்லை, இது எல்லாம் பொய் என்று சொன்னால் இதையோட எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு பெரும் நோய் என்ன இருக்க முடியும்? அதனால எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு மிகவும் உகப்பு எப்படி அவதார ஞானமோ, அதுபோல் அந்த விஷயங்களிலே விப்ரத்தி பத்தி கருத்து மாறுபாடு கொள்கை என்பது அவருடைய அறிவின் குறைவுபாட்டினாலையும் அணுகுமுறையின் வேறுபாட்டினாலையும் ஏற்படுவது. யார் உள்ளபடியே நான் பிறக்கிறேன், என்னுடைய இச்சையினாலே பிறக்கிறேன், திருளனின் வரவறிதல் மருளறு தேர்ச்சி முனைவர்க்கும் அரிதே, அன்னமரபின் அணையோ நின்ன இன்னன் என்று வைத்தல் எமக்கவன் எழுது. பெரிய ரிஷிகளாலும் சொல்ல முடியாத உன்னுடைய அவதார மகிமைகளை எங்களால் எப்படி சொல்ல முடியும்? எம்பெருமானுடைய வைபவங்களை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு இரண்டே வழிதான் உண்டு. ஒன்று, அவனே சொல்லி கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவன் சொல்லி யாரேனும் சொல்ல வேண்டும். அவன் சொல்லி கேட்க வேண்டும், அவனே சொல்லி, இல்லை அவன் சொல்லி யாரேனும் சொல்ல வேண்டும். நின்னை புரை நினைப்பின் நீயலது உணர்தியோ, முன்னைய மரபின் முதுமொழி முதல்வ என்று எம்பெருமானே தானே வந்து நான் பிறக்கிறேன், உங்களுக்காக பிறக்கிறேன். பிறப்பிலையா இருக்கின்ற முதல் முறை, கடைமுறை, இடைமுறை, தொழிலில் பிறவா பிறப்பில்லை, பிறப்பித்தோர் இல்லையே என்று பரிபாடல், இதுபோல உங்களை கரவரமேற்றுவதற்காக பிறக்கிறேன், பிறப்பத்தவனாய் இருக்கின்ற நான் உங்களுக்காக பிறக்கிறேன். இது ஒரு திவ்யமான விஷயம், இது இயல்பான கண் கொண்டு பார்க்க முடியாது. எப்படி என்றால், வேதத்திலே தத்ரது நியாயம் என்று ஒரு நியாயம் உண்டு. யதா உபாசதே ததைவ பலமஷ்ணுதே என்று அதற்கு பொருள். எப்படி வழிபடுகிறோமோ அப்படியே பலனடைகிறோம் என்பதற்கு என்ன பெயர், தத்ரது நியாயம் என்று பெயர். அதுபோல எம்பெருமான் இந்த உரலிலே கட்டுண்ட இந்த நிகழ்ச்சியை நினைத்தால் அந்த தத்ரது நியாயத்தின்படி என்ன நடக்க வேண்டும், நாமும் கட்டுண்டு கிடக்க வேண்டும். ஆனால் அதற்கு விபரீதமாக நம்முடைய பிறவித்தலைகள் நீங்கி நாம் மேலான நற்கத்தை அடைகிறோம். தேசிகன் யாதவாபியுதத்திலே அழகான ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், எதத்புதம் பாவயதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்வம் ந புனர்பபூவ,
கண்ணன் பூதனையின் பால் குடித்தான் என்ற இந்த கருத்தை யார் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் மறுபடி ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அந்த பாலை குடியார் என்று சொல்கிறான். அதற்கு பலனாக ஆக எம்பெருமான் பிறந்தான் என்று அறிந்தால் பிறவித்தலை தொழில் அவன் அறக்கரை அழித்தான் என்று சொன்னால் நம்முடைய அறக்க தன்மை அழி அவன் பால் முடித்த நினைப்பை நாம் நினைவிலே கொண்டிருந்தோமானால் மறுபடியும் ஒரு தாய் வயிற்றில் கருவை பிறந்து அந்த பாலை குடியும் என்று இந்த அவதாரங்கள் எல்லாம் யார் உண்மை பொருளை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ தெக்வாதேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேதி சோஜன் அவர்கள் என்னையே அடைகிறார்கள். மூன்றாவதாக ஒரு கேள்வி, உன்னுடைய அவதாரத்தினுடைய பெருமையை சொன்னாய், எதற்காக அவதரிக்கிறோம் என்று சொன்னாய், இப்படி நீ வந்து இந்த அவதாரம் பண்ணினாயே இதில் நீ என்ன கண்டாய் என்கிற ஒரு கேள்விக்கு கேள்வி கேட்காமலே எம்பெருமான் சொல்கிறான், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லப, ஏ அர்ஜுனா என்னையே எல்லா பொருளாகும் தாரக போஷக போக்கியங்களாக உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே என்று என்னை எல்லாமாக கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன் மிகவும் கிடைத்தற்கரியவன், துர்லப என்றால் கிடைத்தற்கரியவன். எம்பெருமான் ஏன் சுதுர்லபக என்கிறான் என்று கேட்டால் கர்ம வசப்பட்டுள்ள ஜீவனான உனக்கு கிடைக்காவிட்டால் அர்ஜுனா அது பொருந்தும், ஆனால் அவாப்த சமஸ்த காமத்வாதி குணாலங்கிருத்தனாய் சத்தியகாம சத்திய சங்கல்பாதி குண விசிஷ்டனாய் இருக்கின்ற அதாவது தடைபடாத விருப்பமும் செயலும் எல்லாவற்றையும் நினைப்பினாலேயே ஆக்கவல்லவனாயிருக்கின்ற எனக்கும் அப்படிப்பட்டுள்ள ஒரு தூய்மையான ஒரு ஆன்மா கிடைத்தற்கரியவன் என்று எம்பெருமான் தன்னுடைய குறைபாட்டை சொல்கிறான். இத்தனை செய்த போதிலேயும் அதே வசனத்திலே துரியோதனன் சொல்கிறான், அந்நேஜ பவசூராக மதர்த்திய தக்த ஜீவிதாக, பெருமையாக சொல்கிறான், இதோ பார் எனக்காக உயிர் விடுவதற்கு இத்தனை சேனையில எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் பார் என்று துரியோதனன் சொல்கிறான். அதே கீதையிலே எனக்காக உயிரை விடுவதற்கு லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று காட்டுகிறான். ஆனால் அதே கீதையிலே எம்பெருமான் மற்றொரு மூலையிலே சமஹாத்மா சுதுர்லப ஒருவன் கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்று துரியோதனனுக்கு ஆள் சேர்ந்ததும் பெருமாளுக்கு ஆள் சேராதமாக இந்த நிலை கீதையிலேயே இரண்டு மூலைகளிலே வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால எம்பெருமானுடைய அவதாரத்தின் நோக்கமானது நாம் அவரையே உணர வேண்டும் என்பதுதான். எப்படி தங்கத்தை தோண்டி அடைவதற்கு முற்படுபவன் மலையளவு மண்ணை எள்ளி ஒரு கையளவேனும் தங்கம் கிடைக்காதா என்று தோண்டுவது போல எம்பெருமான் பெரிய இந்த சம்சார வியாபாரமாகிற ஜெகத் வியாபாரம் என்பார்களே இந்த உலக நிகழ்வுகளை செய்வது இதில் ஒரு சிலரேனும் தன்னையே கருத்தில் கொண்டு புகழொன்றில்லாதவர்களாய் தன்னுடைய அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து தனக்கு குற்றவியல் வடுவிடாத அடிமை செய்கின்ற ஒரு நெறியாளர்கள் அணுக்க தொண்டர்கள் கிடைக்க மாட்டார்களா என்கின்ற பெருங்காதல் பெரு வேட்கையினாலேயே இந்த ஜெகத் வியாபாரத்தை செய்கிறான். அந்த ஒரு நிலையை அந்த ஒரு எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை நிறைவுபடுத்தி குளிர்விப்பதே ஒவ்வொரு ஜீவனுடைய கர்த்தவியமாகும். ராமாயணத்தை பலர் பராசர பட்டத்திலே வாசித்தார்கள். ஒருவரிடத்திலே நீ என்ன கண்டா என்று கேட்டான். சத்தியத்தை தான் ராமனுடைய ஒரு சிறந்த குணமாக ராமாயண சாரமாக கண்டேன் என்று ஒருவன் சொன்னான். நீ அதை கடைபிடி என்று அனுப்பினார். மற்றொருவரை அழைத்து நீ என்ன கண்டாய், பித்ருவாக்க பரிபாலனம் விசேஷம் என்றான். நீ தந்தை சொல் கேட்டு அதன்படி நட என்றான். மூன்றாம் அவனை என்ன கண்டா என்று கேட்டான். எந்த தர்மத்தையும் காணவில்லை, ராமோ விக்கிரகான் தர்ம என்றபடி சகல தர்மங்களும் வடிவெடுத்தவனான ராமனுடைய திருவடியே எனக்கு கதி என்று புரிந்து கொண்டிருந்தான். நீயே இந்த ராமாயண சாஸ்திரத்தை மற்றோருக்கு ஓதிவித்து இந்த நெறியை பரப்புவதற்கு உகந்தவன் என்று அவனுக்கு அருள் செய்ததாக கருத்து. அதுபோல கீதையை பார்த்து கடமையை செய் பலனை எதிர்பாராது என்று பலர் பலவிதமாக சொல்வார்கள். அவருடைய நிலை வேறு. ஆனால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் நீ எவ்வளவற்றில் பற்று கொண்டிருக்கிறாயோ என்ன விதமான உபாயங்களை கொண்டிருக்கிறாயோ அவைகளெல்லாம் மிகப்பெரியவை. நீ படையில் ஏறி அமர்ந்து கொள், நான் உன்னை ஓட்டுகிறேன் என்று சொல்வது போல நீ எல்லாவற்றிலும் வைத்திருக்கின்ற அந்த பற்றை விட்டுவிட்டு என் மீது மேலான பற்றை வைப்பாயாக, நான் உன்னை பாப்பங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்கிற. ஆகையினால கண்ணனுடைய திருவுள்ளம் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர எனக்கு இப்படி தோன்றுகிறது நான் இப்படி கருதுகிறேன் என்று இருக்கின்ற கருத்துக்கள் தன்னுடைய சிற்றறிவுக்கு உட்பட்டவை ஆகையினாலே அவை குறைவுபட்டே இருக்கும். ஆக எம்பெருமானையே எல்லாம் கருதுகின்ற ஒரு அறிவு ஏற்பட்டால் தான் அவனிடத்தில் கீதை எனும் விதை விதைக்கப்பட்டதாக இருக்கிறது. அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாப்பங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் என்கிற சொல் எவ்வளவு கம்பீரமான சொல். அது ஒரு பெரிய எஜமானனுடைய சொல், ஒரு பெரிய அரசனுடைய சொல் போல தெரிகிறது அல்லவா. நான் உன்னை எல்லா பாப்பங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்று சொல்வது போல் தெரிகிறது அல்லவா. அது எம்பெருமானுடைய வன்மையை காட்டவில்லை, மென்மையை காட்டுகிறது. எப்படி என்றால் ஆழ்ந்த அறிவுடையவர்களா எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை திருமேனியை பார்ப்பவர்கள் திருவுள்ளத்தை கண்டறிந்திருக்கின்ற பிள்ளை லோகாச்சாரியார் முதலான மகத்புருஷர்கள் சொல்கிறார்கள், எல்லா பாப்பங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்பதனால இரண்டு பொருள் சொல்கிறார்கள். அது ரசிக போக்யம், நல்ல நெறியாளர்களாய் காலக்ஷேப அதிகாரிகளுக்கு மிகவும் போக்யமாய் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது. எல்லா பாப்பங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்று இரண்டு வகையான பொருளை சொல்கிறார்கள். என்ன, இத்தனை நாள் அவை உன்னை படுத்திய பாட்டை அவைதான் படும்படி செய்கிறேன். பெருமாள் என்ன சொல்றார், இந்த பாபங்கள்லாம் உன்னை என்ன பாடுபடுத்துச்சு, அந்த படுத்தின பாட்டை எல்லாம் அந்த பாபங்கள் படும்படியாக நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் இறங்கி வந்து எம்பெருமான் தன்னுடைய உறவை சொல்கிறார், என் உடம்பின் அழுக்கினை நான் போக்கிக் கொள்ளேனோ என்கிறார். உன்னுடைய பாபத்தை போக்குகிறேன் இல்லை, என்னுடைய உடம்பு என்னுடைய சரீரம் என்னுடைய திவ்யமங்கள விக்கிரகம் நீ, என்னுடைய உடம்பின் அழுக்கை நான் போக்கிக் கொள்வது போல் உன்னுடைய பாபங்களை போக்குகிறேன். மாசு சக கவலையுறாதே. இது சொற்பொழிவுக்கு பேசுகின்ற எனக்கும் சரி கேட்பவர்களுக்கும் சரி
இது காதுகளுக்கு ரம்யமா இருக்கலாமே தவிர கடைபிடித்தல் என்பது ஒரு நாள் இட் இஸ் நாட் எ ப்ராசஸ் பிட்வீன் டஸ்க் அண்ட் டான். இரவில துயின்று பகலில பயின்று நடைமுறை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உள்ள விஷயம் இல்ல இது. இது பல ஜென்மங்கள் ஊறி இருக்க வேண்டிய விஷயம். இதற்கு ஒன்றே ஒன்று செய்ய முடியும். எப்படி நம்மால் பறக்க முடியாது விமானத்தில் அமர்ந்து கொள்கிறோமோ, நம்மால் ஓடத்தில் ஏறி எப்படி நதியை கடக்க முடிகிறதோ, அதுபோல் நமக்கு ஏற்படாத அல்லது குறைவுபட்டே ஏற்படக்கூடிய இந்த ஒரு நெறியை ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் பூர்ணமாக தம்மகத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடியையும் அவருடைய திருவடியை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவடியும் சென்னியில் மலர்ந்த பூவாய் வைத்துக் கொண்டு எப்பொழுதும் அதை சதா நினைப்பதே நாம் உய்வதற்கு மேலான வழி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நாராயண் நாராயண் நாராயண்.